என்சிவியின் 600வது இலவச ஆன்லைன் யோகா பயிற்சியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் திரு ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இதில் பேசிய அவர், பெரும்பாலும் வணிகர்கள் நின்று கொண்டே பணிபுரிபவர்கள். இதனால் வெரிகோஸ் நோயால் அதிகம் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். வெரிகோஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயம் யோகா செய்தால் விரைவில் குணமாகும் என்றும், மேலும் யோகா செய்தால் ஒரு மன தைரியம் கிடைக்கும் எனவும் கூறினார். மேலும் யோகாவிற்காக தினமும் 1 மணி நேரம் செலவு செய்தார், எந்த நோயும் நம் பக்கம் வராது என உறுதிப்பட தெரிவித்தார். நன்றியையும் பாராட்டுவதையும் அவர்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக யோகா என்பது இன்னொருடைய பார்வைக்கு மற்றவருடைய பார்வைக்கெல்லாம் அது ஒரு மதமாக எண்ணுவார்கள். தயவு செய்து அந்த மதமாக என்ன 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 வேண்டாம். அது உங்களுடைய உடலுக்கும் உடமைக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு யோகா. யோகா தெரிந்தவர்கள் யோகக்காரர்கள் என்பது வழக்கம். குறிப்பாக யோகாவை பற்றி நான் குறிப்பாக நான் அனுபவித்ததை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் அதிகமாக நடைப்பயிற்சி செய்வது, ஓட்டம், ரன்னிங் ஓடுவது, இதையெல்லாம் பயன்படுத்திய காரணத்தினால் மூட்டில் கடுமையான வலி ஏற்பட்டு அதற்கு பெரிய ஒரு மருத்துவரை சந்தித்த பிறகு தினசரி 2 மாத்திரை சாப்பிட்டு விட்டு தான் வெளியில் செல்ல வேண்டும். அப்பொழுது எனக்கு வயசு கிட்டத்தட்ட 38 வயசு தான் இருக்கு. 38 வயசுல அந்த நிலைமை இருந்தது. ஆகவே காலையே நமக்கு இல்லாத நிலை உணர்வுகள் ஏற்படுவது உண்டு. ஆனால் இதையெல்லாம் ஒரு கட்டத்திற்கு பிறகு, அந்த ஓட்டத்திற்கு பிறகு, நடைப்பயிற்சிக்கு பிறகு சற்று யோகா பக்கம் செல்லலாம் என்று மிக சிரமம் எடுத்து தான் சென்றது உண்டு. ஏன்னா எல்லாருமே யோகா பண்ணணும்னு நினைக்கணும் வருவாங்க, 2 நாள் வருவாங்க, 3 நாள் வருவாங்க. ஆனால் அதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்குவதற்கு அவங்க விரும்புறது. ஆனால் நான் உள்ள மாற அந்த யோகா பயிற்சியை முறையாக மாஸ்டரை வைத்து கற்றுக்கொண்ட பிறகு அந்த காலுக்காக நான் 2 வேளை எடுத்த மாத்திரை உண்மையிலே மாத்திரை இப்போ கால் வந்து அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு. அதே போன்று நான் எல்லாம் வியாபாரியை சார்ந்தவர்கள். வியாபாரிகளை பொறுத்தவரையிலே அதிகமாக நின்று கொண்டுதான் வேலை பார்ப்போம். நீங்க உங்களுக்குலாம் தெரியும், இன்னைக்கு வெரிகோஸ் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்குன்னா வியாபாரிகளுக்கு தான் 99% இருக்கும். ஆகவே இந்த வெரிகோஸ் பற்றி எனக்கு ஏற்பட்டது உண்டு. ஆனால் இதையும் அந்த பயிற்சிக்கு பிறகு பல்வேறு பயிற்சி, அது வந்து வாயில் சொல்ல முடியாத நிலையிலே பல்வேறு பயிற்சிகளை என்னுடைய மாஸ்டர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரணத்தினால் இன்று நடைப்பயிற்சியிலும் ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது, உடற்பயிற்சியிலும் ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது. அதே வெறிக்கோசிலிருந்து நாங்கள் விடுபட்டிருக்கோம். இதையெல்லாம் தாண்டி மனதளவிலே ஒரு பெரிய ஒரு தைரியம் கிடைத்திருக்கிறார். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு வணிகர்களுக்காக பாதுகாப்பு என்று எல்லோரும் எண்ணுவார்கள். அதல்ல, வணிகர்களுக்கு பாதுகாப்பு என்று சொன்னால் ஒரு வணிகன் ஒரு சாலையிலே கடை நடத்துகின்ற பொழுது அங்கு பாதுகாப்பாக இருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு வழிவகையை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை நாங்கள் முன்னிறுத்தி வழிவகைகளை பல்வேறு இடங்களிலே செய்திருக்கிறோம். அது வணிகர்களுக்கு மட்டும் பாதுகாப்பு என்று என்ன வேண்டாம், அதற்கு பின்னால் இருந்த 800,000 பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு. ஒரு வணிகன் ஒரு ஊரில் கடை வைத்திருந்தால் மட்டும்தான் அங்கு போக்குவரத்து சாலைகளிலே வழி கேட்பது, ஊரை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். அவங்க வியாபாரிகள் என்பது கடுமையாக சம்பாதிக்கிறவர் மட்டுமல்ல, தன்னுடைய உழைப்பை நாங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட காலகட்டத்தினால 20 மணி நேரம் உழைச்சார். இப்போ 18 மணி நேரம் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்பவும் 18 மணி நேரம் உழைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த உழைப்புக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது இந்த யோகா கலை. நான் வந்து இந்த வெளியூருக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணினால் கூட அது காலை எங்கள் மாஸ்டரை 1.5 மணி நேரம் சந்தித்த பிறகு அந்த யோக பயிற்சிக்கு பிறகுதான் வெளியில் செல்ல வேண்டும் என்று பல்வேறு புரோட்டோகாலை நாங்கள் மாற்றுவதெல்லாம் உண்டு. இதற்கு என்ன காரணம்னா எங்களுடைய நிர்வாகிகளுக்கே தெரியும், காலை 7 to 8 வரைக்கும் ஃபோன் எடுக்க மாட்டேன். காரணம் என்ன, யோகா செய்கின்ற பொழுது செல்லவங்க செல்போனை எடுத்துட்டு போவாங்க, எடுத்துட்டு போவாதீங்க. அந்த யோகா கலைக்கு என்பது 1 மணி நேரம் ஒதுக்கினீங்கன்னா 1 மணி நேரம் முழுமையாக அதை தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அதை அர்ப்பணித்துக் கொண்டால் உங்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் செயல்பட ஆரம்பித்துவிடும். நோய்கள் கட்டாயமாக ஏற்படாது. சுகர் பீப்பெல்லாம் கிட்டே வராதுங்க. சுகர் பீப்பெல்லாம் என்னன்னு கேட்கலாம். நீங்க மருத்துவர்கிட்ட போய் நேரங்களையும் காலங்களையும் வீணாக்குவதை விட ஒரு யோகா பயிற்சியை முறையாக கற்றுக்கொண்டு யோகா செய்து கொண்டால் மனதிடம், மனது ஆரோக்கியம், அனைத்துக்கும் ஒரு ஆரோக்கிய பலம் கிடைக்கும். ஆகவேதான் யோகா பயிற்சி என்பது முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும், முறையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு எல்லாருமே பணம் கொடுத்துதான் சில இடத்துல நீ கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நற்சிந்தனை வட்டம் வந்து கிட்டத்தட்ட 600 நாட்களாக மக்களுக்கு இலவசமாக இந்த திட்டத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக 100,000-க்கான பேர், 1,000-க்கான பேர் அதை பகிர்ந்து கொண்டவர்கள். இப்ப என்னை பொறுத்தவரையில நான் ஒரு மாஸ்டர் இடத்துல யோகா பயிற்சி கற்றுக்கொண்டாலும் கூட மற்றவர்கள் எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது பல இடத்துக்கு செய்தி போய் கொண்டிருக்கிறது. நான் மேடைகளிலே பேசி நிறைவு செய்கின்ற பொழுது யோகா பயிற்சி, உடல் பயிற்சி என்பது கட்டாயம் அவசியம் என்று சொல்லாமல் விடைபெறுவதில்லை. நான் பெற்ற சுகத்தை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும். ஆகவேதான் இதிலே மதத்தை இழுக்க வேண்டும். இது மதமே கிடையாது.
யோகா என்பது ஒரு கலை. இதற்கு என்ன மதத்தை எப்படி ஈடுபடுத்துகின்றார்கள் என்று சொன்னால், முன்னோர்கள் நமது யோகிகள் முனிவர்கள் மலைவாசி மலைப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பயிற்சியிலே நிற்பாங்க, ஒரு காலம் நிற்பாங்க, ரெண்டு காலில் நிற்பாங்க, தலைகளை நிற்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பயிற்சியில் நிற்கிறதுக்கு காரணத்தினால் அதை ஒரு மதமாக எண்ணுகின்றார்கள். மதமே இல்லை, இது வந்து ஒரு உடல் ஆரோக்கியமான பயிற்சி, ஒரு நிறைவான பயிற்சி. இந்த யோகா கலையை கட்டாயமாக அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பார்ப்பவர்கள் எல்லாம் இதை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா தனக்கு இருக்கிற பிரச்சனையை மற்றவர்கள் சொல்வதற்கு சில பேர் மெச்சப்படுவாங்க, ஆனா மற்றவர்களை சொல்லுகின்ற பொழுது தனக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்த யோகாவாக சொல்லுகின்ற பொழுது மற்றவர்களுக்கு ஒரு மனதைரியம் ஏற்படும். இந்த பல ஆயிரக்கணக்கான பேர் காலையிலே மருத்துவரிடத்திலே போய் கியூல நிற்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர்கிட்டையும் போய் முதல்ல எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்கணும், அங்க 10 மணிக்கு வர சொல்லுவாங்க. அவங்க மருத்துவர்கள்லாம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவர்கள் போன உடனே நோய் என்ன பார்ப்பதை விட டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு ஒரு பெரிய மளிகை பிள்ளை அவங்க தான் எழுதிட்டு இருப்பாங்க, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆகவே அது போன்ற நிலைக்கு உங்களை தள்ளிவிடாமல் உங்களுடைய உடமையையும் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். நான் எல்லாம் கொரோனா காலத்திலே சொல்லுவது, உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய தொழிலையும் பாதுகாக்க வேண்டும், ஒரு வணிக சங்கத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு முதல் கட்டமாக உடல் ஆரோக்கியம் என்பது மிக அவசியம். ஆகவேதான் இந்த கொரோனா காலத்தில் முழுமையாக தன்னை பாதுகாத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்வாரத்தை பாதுகாத்துக் கொண்டால் மட்டும்தான் நீங்கள் மற்றவர்களை பாதுகாக்க முடியும். இதற்கு ஒரே ஆதாரம் என்னை பொறுத்தவரையிலே யோகா கற்றுக்கொண்டதுனால் முழு ஆதாரமாக இருக்கிறது. ஒரு மனதைரியமா இருக்கும். நீ பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஏற்படுது, அதை எப்படி எதிர்கொள்வது, எப்படி சிந்திப்பது என்று சொன்னால் நிதானமாக அழகாக சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு அந்த யோகா கலை கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேகமாக வருகின்றவர்களை அமர வைத்து பேசினால் அவர்களும் திரும்பி போகக்கூடிய நிலையை இந்த யோகா கலை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த நற்சிந்தனை வட்டம் முழுமையாக 600 நாட்கள் இதை மேல்படுத்திருக்கிறார் என்று சொன்னால் மற்றவர்களும் அதற்கு உதவிகளையும் செய்யுங்க. நீங்க வந்து அவங்க ஒரு உதவியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இயலாதவர்கள் செய்ய வேண்டாம், இயலக்கூடியவர்கள் அவர்களுக்கும் அதை உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இந்த யோகா கலையை இவ்வளவு விரிவாக எடுத்துச் செல்லுகின்ற நற்சிந்தனை வட்டத்திற்கும் அதில் பணியாற்றுகின்றவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய சார்பாகவும் தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பின் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. யோகாவை பற்றிய தங்கள் தகவல்களுக்கும் மிக்க நன்றி ஐயா. உங்களை யோகாவை பற்றிய தங்கள் தகவல்களுக்கும் அனுபவத்திற்கும் மிக்க நன்றி ஐயா.